நடிகர் விஜய் அவங்க தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை விட்டுட்டு விஜய் அவர்கள் சாக்கடையில விழுவது போல அரசியல் வாழ்க்கையை தேடுறேரா? இது விஜய்க்கு தேவைதானா? இது போல ஒரு சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து கேட்கிற மாதிரிக்கு போஸ்ட் வீடியோ காணொலிகளை நம்மளால சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடியுது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்டாயம் அரசியலுக்கு வர வேண்டும், ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், விஜய் அவர்கள் ஒரு சிறந்த லீடராக பார்த்தீங்கன்னா அரசியல்ல இருப்பேர், எனது ஓட் விஜய் அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அளிப்பன் அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் பல காணொலிகள் பல போஸ்ட் இது போல பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாகவே இன்றைய தினம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல அதிர்வலைகள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஏற்பட்டிருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாகவே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவீரா வரமாட்டீரா, இது போல மக்கள் மத்தியில என்ன கருத்து நிலவுது, இந்த காணொலியில் இதை தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போறேன். வாங்க முதலாவது வீடியோக்குள்ள போகலாம். இவ்வளோ அதிர்வலைகளுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் தொகுதி வாரியாக மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பாராட்டு விழா போல ஊக்கத்தொகை வழங்கி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தீங்கன்னா செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா பல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஜாலியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்தது, ஒரு மாணவர் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா இந்த இதுல இருக்கிற விஜயனுடைய ஒரு ஸ்டைலாவையா பண்ணியிருப்பார், அதெல்லாம் எடுத்து அவரும் எடுத்து இப்படியெல்லாம் அந்த லோகேஷ் கனகராஜ் அந்த மாஸ்டர் திரைப்படத்துல விஜய் சேதுபதி அவர்களும் விஜய் அவர்களும் இப்படி இருக்கிற மாதிரிக்கெல்லாம் அந்த மாதிரியான போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடன் சேர்ந்து செய்தது, நிறைய விஷயங்கள்லாம் ஜாலியான நிறைய விடயங்கள்லாம் இருக்குது. ஆனா விஜய் அவர்கள் மூணு விடயங்கள் முக்கியமாக கதைத்திருக்கிறேன், அதை தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் பத்தி ஒன்று கதைத்திருக்கிறேன். முக்கியமாக நமது வாழ்க்கையில கேரக்டர் எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜாலியாக மிகவும் ஒரு சிறந்த பேச்சாற்றலுடன் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் கூட பார்த்தீங்கன்னா கதைத்திருப்பேர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சிந்திக்கிற திறன், இந்த சிந்திக்கிற திறன் பற்றி கதைத்திருப்பேர். அது நம்ம அது தற்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா தானே எல்லாமே, இதுல நமது ஃபேக் நியூஸ் நிறைய தவறான செய்திகள்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். மூணாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயமான சொல்லியிருப்பேன், பணம் வாங்கி விட்டு ஓட் போடாதீங்க, பணம் வாங்காதீங்க. இதை உங்களது குடும்பத்துல பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு உங்களது தந்தை தாய் தந்தைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிக்வஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிக்கு நீங்க அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன்ற மாதிரிக்கெல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கதைத்திருக்கிறேன். உண்மையாகவே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரவேறா வரமாட்டேரா அப்படின்ற மக்கள் மத்தியில் என்ன கேள்வி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்போது அதிகமாக சமூக வலைத்தளங்கள்ல நம்மளால பார்க்க முடிந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு 100க்கு 100 வீதம் சீக்கிரமாகவே வரப்போறே, இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கக்குள்ள தெரியுது. உண்மையாகவே அது என்ன சொல்றாங்க சமூக வலைத்தளங்கள்ல பல மனிதர்கள் பல அரசியல்வாதிகள் பல இது போல வீடியோ கிரியேட் பண்ணக்கூடியவங்க எல்லாம் என்னென்ன சொல்றாங்க என்னென்ன கதைக்கிறாங்கன்னு பார்க்கக்குள்ள உண்மையாகவே பொருத்தக்கூடிய வகையில தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தொகுதி வாரியாக முதலாவது தொகுதி வாரியாக மாணவர்களை தெரிவு செய்திருக்கிறார். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஓட் சம்பந்தப்பட்டதை தாக்காம ஒரு இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதுக்குள்ள கதைக்கிறார். என்னன்னா பணத்தை பெற்றுக்கொண்டு 15 கோடி ரூபாய் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வழங்கக்குள்ள 15 கோடி ரூபாய் போகுதுன்னா அவர் எவ்வளவு அதுல இருந்து உழைத்துட்டு அந்த 15 கோடி ரூபாயை கொடுப்பேர் அப்படின்ற மாதிரிக்கு லஞ்சம் சம்பந்தப்பட்டது இந்த பணத்துக்கு ஓட் போடுறது இப்படின்லாம் பயங்கரமாக அரசியல் பொலிட்டிக்கல்ஸ் கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர நுணுக்கமாக கதைத்திருப்பேர். இப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு விஜய் அவர்கள் வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்குது, ஓப்பனாகவே தெரியுது. அரசியலுக்கு வரல அப்படியா இருந்துச்சுன்னு முதலே விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பேர்னு பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வருவதற்கான நோக்கம் இல்லை, அரசியலுக்கு வருவதற்கான விருப்பம் எனக்கு இல்லை, இது போல பார்த்தீங்கன்னா அவர் கதைத்திருக்கலாம். ஆனால் இது சம்பந்தமா எங்கேயுமே கதைக்க இல்லை. அவர் எங்க கதைத்திருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முதல் சினிமா சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் சம்பந்தப்பட்ட நேர்காணல் இன்டர்வியூ இந்த மாதிரியான ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட இல்லை விஜய் அவர்களிடம் கேட்பாங்க நீங்க அரசியலுக்கு வருவீங்க அப்படின்னு. அதுவும் சிலதுகளில் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு விருப்பம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வரவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இப்போ ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கதைத்திருப்பேர். ஆனால் ரீசண்டாக இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் 5 வருடங்கள் எடுப்புமே இந்த மாதிரியான பேச்சுக்கள் எங்கேயுமே இல்லை. 5 வருடங்களை பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற நடவடிக்கைகள் எல்லாமே அரசியல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளாக தான் தெளிவாகவே இருக்குது, பார்க்கக்குள்ளே நம்மளுக்கு புரியுது. இதுதான் சமூக வலைத்தளங்களில் கதைக்கிற காணொலிகள் எல்லாமே இது சம்பந்தமாக தான் இருக்குது. அப்ப அரசியலுக்கு வந்தேர் அப்படின்னா விஜய் அவர்களால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? உண்மையாகவே திமுக இருக்குது,
இப்ப ஆட்சியில் இருக்கிறது திமுக கட்சி. அதிமுக பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து எதிர்கட்சியா இருக்கிறாங்க. இது இல்லாம பாஜக இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, சிறுத்தை புலிகள் கட்சி அப்படின்னு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து விஜய் அவர்களால உண்மையாகவே அரசியலுக்கு வர முடியுமா, வெல்ல முடியுமா? கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா பெரிய அளவு சக்சஸ் இல்லை, பெரிய அளவு என்ன சக்சஸே இல்லை. ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா வரவேறு வரவேறு அப்படின்ற மாதிரி கதைத்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா அது அவர் வெற்றியா தோல்வியான்னு கூட கதைக்க முடியல. அதே சமயத்தில் சரத்குமார் வந்தியர் அதுவும் மிகப்பெரிய தோல்வியில் முடிந்தது. இது போல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா விஜயகாந்த் அவர்கள். ஸோ ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்குள்ளால தான் இவர். ஸோ இது போல இருந்தது. ஆனால் இதை தாண்டி பெரிய அளவில் சினிமால இருந்து வந்தவங்க மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படியா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த காணொலி பார்க்குற நீங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவீரா, அரசியலுக்கு வரமாட்டீரா, அரசியலுக்கு வந்தால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவீர், இல்லைனா அரசியலுக்கு வராமல் பேசாலட்டுக்கு விஜய் அவர்கள் திரைப்படங்களை நடித்துட்டு இது போல பல ரசிகர்களை ஜாலியாக ஒரு சில ஆடியோ லான்ச்ல இசை வெளியீட்டு விழாவில் கதைக்கிறது போல கதைச்சிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாம், இதெல்லாம் ஒரு செட் விஜய் அவர்களுக்கு செட்டே ஆகாது, இது போல ஏதாவது நீங்க நினைக்கிறீங்க அப்படியா இருந்துச்சுன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் சைட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் ஒரு காணொலியின் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.